மகர ராசியில் பிறந்த ஆண்களின் குணாதிசயங்கள், பொது குணங்கள் மற்றும் தனித்துவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசிகளில் 10வதாக வரும் ராசி மகர ராசி ஆகும். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் முடிய பிறந்தவர்கள் மகரம் ராசிக்காரர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பே, போ, ஜ, ஜி என்ற எழுத்தை ஆரம்பமாகவும், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கி, கு, கே, கோ என்ற எழுத்தை ஆரம்பமாகவும், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு க, கி, கு, கே போன்ற எழுத்தை ஆரம்பமாகவும் கொண்டு பெயர் வைக்கப்பட்டிருக்கும். மகர ராசிக்காரர்கள் அசாத்திய பொறுமைசாலிகள். எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கும் வரை அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கான பலன்கள் மற்றும் குணாதிசயங்களை பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்த ஆண்கள் பெரும்பாலோர் விளம்பர பிரியர்களாக இருப்பார்கள். எங்கும் எதிலும் தாங்களே முன்னிலை வகிக்க வேண்டும் என கருதுவார்கள். திருமண வீடாக இருந்தால் மாப்பிள்ளையாகவும், அதுவே வேறு வீடாக இருந்தால் அங்கும் அவர்களுக்குத்தான் முதலிடம் வேண்டுமெனவும் நினைப்பார்கள். அந்த அளவுக்கு தங்களை பறைசாற்றிக் கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பதுடன் அதற்காக மெனக்கெடவும் செய்வார்கள். மகர ராசி ஆண்களில் பெரும்பாலோர் பெண் பிரியர்களாக இருப்பார்கள். மலருக்கு மலர் தாவும் வண்டின் குணாதிசயத்தை கொண்ட மகர ராசி ஆண்களை எந்த கூட்டத்திலும் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். மகர ராசி ஆண்கள் எந்த கூட்டத்திலும் கும்பலிலும் குரலை உயர்த்தி பேசுவதையே வாடிக்கையாக கொண்டிருப்பார்கள். அந்த கூட்டத்தில் தங்களை முன்னிலைப்படுத்துவதில் முயற்சி மேற்கொள்வார்கள். இதனால் எங்கே சென்றாலும் அனைவருக்கும் அவர்களை தெரிய வைத்து விடுவார்கள். ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை முறையை மேற்கொள்ள துடிக்கும் மகர ராசி ஆண்கள் கைவசம் சரியான வருமானம் இல்லாவிட்டாலும் பிறருக்கு தாங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயலுவார்கள். சொகுசு கார்களில் வந்து இறங்குவதையும் அனைவரும் தங்களுக்காக காத்திருப்பதையும் அதிகம் விரும்புவார்கள். ஒவ்வொருவரோடும் கலகலப்பாக பேச முற்படும் மகர ராசி ஆண்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதில் பெரும்பாலும் பெண்களாக இருப்பார்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. பெண்கள் மீது அளவற்ற ஈடுபாடு கொண்ட மகர ராசி ஆண்கள் இயல்பில் இலகிய மனது கொண்டவர்கள். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பதற்கேற்ப அவர்களுக்காக இறங்கி இறங்கியே இலகிய மனதை கொண்டிருப்பார்கள். கண்ணியவனாகவும் இருப்பார்கள். கட்டாயப்படுத்தி நண்பர்களாக்குவதை விட பேசியே கவர்வதில் மன்னர்களாக திகழ்வார்கள். அண்மையில் சந்தைக்கு வந்திருக்கும் கார் உட்பட்ட அனைத்து விஷயங்களை பற்றியும் அக்கு வேறு ஆணி வேறாக அலசுவார்கள். அவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஒரு விஷயத்தை தெரிந்தது போல காட்டிக்கொள்வதில் அவர்கள் நிபுணர்கள். எதை பற்றி பேசும்போதும் அவர்கள் கண்கள் அருகிலிருக்கும் பெண்களையே வட்டமடிக்கும். பெரும்பாலான மகர ராசி ஆண்கள் அதி தீவிரமான அணுகுமுறை கொண்டவர்களாக இருப்பார்கள். 20 முதல் 25% வேண்டுமானால் இதில் விதிவிலக்காக இருக்கலாம். இதை வைத்தே மகர ராசி ஆண்கள் இதில் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என கண்டு கொள்ளலாம். மகர ராசி ஆண்கள் பிறர் கவனத்தை ஈர்ப்பதில் வல்லவர்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் வரவில்லையா என கேட்கும் அளவுக்கு தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதில் சாமர்த்தியசாலிகள். சின்ன குழுவாக இருந்தாலும் சரி, பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, தங்களை பற்றியே பிறர் பேச வேண்டும் என அதிகமாக விரும்புவார்கள். தங்களது சாதனைகள், வெற்றிகளை பற்றி பிறர் புகழ்ந்து பேசி பாராட்ட வேண்டும் என ஆசைப்படுவார்கள். இதுவே அவர்களது தன்னம்பிக்கைக்கு சான்றாக இருக்கும். ஒரு வகையில் இதை அவர்களது ஒரு பலவீனமாகவும் கருதலாம். எது எப்படியோ அவர்களது பேச்சு திறமையால் ஆதரவாளர்களை அதிகமாக கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேச்சை கேட்கவே பலர் வந்து சேருவார்கள். எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் டிப்டாப்பாக காணப்படுவார்கள். எப்போதும் ஜோக்கடித்து கொண்டு உற்சாகமாக இருப்பது போல காட்டிக்கொள்வதில் அவர்கள் நிபுணர்கள். அப்படி இருந்தால்தான் பல விஷயங்களில் வெற்றி கிட்டும் என்று உறுதியாக நம்புவார்கள். ஆனால் சில சமயங்களில் அவர்களது இயல்மையும் மீறி
கூர்மையான வார்த்தைகளால் பிறரை புண்படுத்தவும் தவறமாட்டார்கள். மகர ராசி ஆண்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் தன்முனைப்பு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். வெளியே துணிச்சலான ஆண்மகன் என காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மூட நம்பிக்கைகள், ஆன்மீக ஈடுபாடு, பூஜை புனஸ்காரங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். இவற்றை கூறி அவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்ற அளவிற்கு மூடத்தனம் அவர்கள் உள்ளத்தில் மண்டி கிடக்கும். ஆனால் இதிலும் விதிவிலக்குகள் இருக்கும். பெண்களை கவருவதில் வல்லமை படைத்தவர்கள் என்ற சொல்லியிருந்தோம். பொதுவாக பெண்கள் மயங்கும் புகழ்ச்சி, ஒப்பீடு ஆகியவற்றை காட்டியே அவர்களை வசப்படுத்துவார்கள். அவர்களது பேச்சுக்கு மயங்கியே விளக்கில் விழும் விட்டில் பூச்சிகளாக பெண்கள் அவர்களிடம் மையல் கொள்வார்கள். மகர ராசி ஆண்களின் தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? மகர ராசியை சேர்ந்த ஆண்களில் 10 பேருக்கு நீள்வட்ட முகம் காணப்படும். முன்பே கூறியது போல டிப்டாப் உடை அணிவார்கள். அது மட்டுமன்றி அவர்களது ஆடைகளின் மதிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்ல தேவையில்லை. கடும் கோடையிலும் பிறர் நையாண்டி செய்வார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் ஜேம்ஸ் பாண்ட் போல கோட் சூட், தலையில் தொப்பி என வலம் வருவார்கள். கடற்கரை மணலிலும் கோட் சூட்டுடன் நடக்க தவறமாட்டார்கள். அவர்களுடைய தோற்றம் காரணமாக கோமாளித்தனத்திலும் கவர்ச்சி கூட்டி நிற்பார்கள். மகர ராசி ஆண்களின் குறிக்கோள் என்ன? மகர ராசி ஆண்கள் மிக அதிகமான எட்ட முடியாத இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு அதை எட்டி பிடிக்க முயலும் அளப்பரிய குறிக்கோள் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய தீவிர அணுகுமுறை போட்டிகளை எதிர்கொண்டு வரவேற்பதாக அமைந்திருக்கும். வெற்றி பெற எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பார்கள். அவர்களுடைய கவர்ச்சியை மூலதனமாக கொண்டு காரியமாற்றுவார்கள். சில விஷயங்களில் அவர்களுடைய தன் முனைப்பு உள்ளுக்குள்ளேயே அவர்களை போராட வைக்கும். ஆனால் கடைசியில் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார்கள். மகர ராசி ஆண்களுக்கு தன்முனைப்பு கொஞ்ச நஞ்சமாக இருக்காது. ஏற்கனவே தன்னம்பிக்கை கொண்ட அவர்கள் ஈகோ இல்லாதது போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அதை வைத்தே காரியம் சாதிப்பார்கள். எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு தெளிவான நோக்கத்துடன் அதில் ஈடுபடுவார்கள். எந்த செயலை செய்தால் சுய லாபம் இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு அதை மற்றவர்களின் நலனுக்காக செய்வது போல காட்டிக்கொள்வார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால் அவர்கள் ஒரு பொதுநலவாதி என்று மற்றவர்களும் நம்புவார்கள். அந்த அளவுக்கு இருக்கும் மகர ராசி ஆண்களது அற்புதமான நடிப்பு. இவர்கள் சுய லாபத்துடனேயே செயலாற்றுவார்கள். இறுதியில் மோசமாக நஷ்டப்பட்டுத்தான் போவார்கள் என்ற படிப்பினையை மகர ஆண்கள் உணர்ந்து நடந்து கொள்வது நல்லது. அவர்களுக்கு ஒன்று வேண்டுமென்றால் தங்கள் மனைவிக்கு வேண்டும், காதலிக்கு வேண்டும், பிள்ளை குட்டிகளுக்கு வேண்டும், குடும்பத்தினருக்கு வேண்டுமென கூறி அதை எளிதாக பெற்றுக்கொள்வார்கள். தங்கள் மீதான விமர்சனங்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் மீதான விமர்சனங்களை வாதம் செய்தே தூள் தூளாக்க முயற்சிப்பார்கள். பெரும்பாலும் அவர்கள் பிடிவாதத்துக்கு வெற்றி கிட்டும். அப்படி அவர்கள் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என நிரூபிக்க முடியாமல் போகும் பட்சத்தில் தங்கள் தவறை மறைக்கும் வகையில் ஏதாவது ஒரு சப்பை கட்டு கட்டுவார்கள். மகர ராசி ஆண்கள் அளவற்ற பொறுப்புணர்ச்சியும் நம்பகத்தன்மையும் இயற்கையிலேயே வாய்க்க பெற்றிருப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் அவர்களது அதீத லட்சியங்களும் குறிக்கோள்களுமாக சேர்ந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு குறுக்கீடாக அமைந்து விடுவது உண்டு. எனினும் பொறுப்புகளை தட்டி கழிக்கவோ அவற்றை மறக்கவோ மாட்டார்கள். தங்களது குடும்பத்துக்காக உழைப்பதில் கடமை உணர்ச்சி கொண்டிருப்பார்கள். தங்கள் குடும்பத்தில் முழு பொறுப்பையும் அவர்களது சுக துக்கங்களையும் தங்கள் தோள் மீது சுமப்பார்கள். சில சமயங்களில் அவர்களில் சிலருக்கு அல்லது பலருக்கு அமையும் கூடுதல் குடும்பங்களின் பொறுப்புகளையும் கைவிட மாட்டார்கள். இந்த பொறுப்புகளை தங்களுடன் சேர்ந்து சுமக்கும் வாழ்க்கை துணையை பெரிதும் விரும்புவார்கள். மகர ராசி ஆண்கள் நடை, உடை, பாவனைகளால் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். நன்னடத்தையிலும் தரத்தை எதிர்பார்ப்பார்கள். அவர்களிடம் உள்ள தரம் போல மற்றவர்களிடமும் அதை எதிர்பார்ப்பார்கள். சமூக கண்ணியம் என்பது அவர்களது உயர் முன்னுரிமையாக இருக்கும்.
அதற்கு ஏற்ப தங்கள் குடும்பத்தினரை குழந்தைகளை பழக்க விரும்புவார்கள். ஒழுகு மூக்கு, ஏனோதானோ என ஆடை அணிதல் போன்றவை அவர்களுக்கு பிடிக்காது. அவர்களது விருந்துக்கு மிகவும் இயல்பான உடையணிந்து யாராவது வந்தால் அவர்களை ஒதுக்கி வைப்பதையே விரும்புவார்கள். இந்த குணம் காரணமாக பலர் நமக்கு ஏன் வம்பு என்று அவர்களது விருந்து கேளிக்கைகளை புறக்கணித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களின் புறக்கணிப்பையும் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எந்த செயலில் இறங்கினாலும் அதன் ஆழ அகலத்தை காணாமல் விடாதவர்கள். அவர்கள் அகராதியில் போதும் என்ற சொல்லே இருக்கக்கூடாது என கருதுவார்கள். வெற்றிகளாக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அன்பு மகிழ்ச்சி இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அளவில்லாமல் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மகர ராசி ஆண்கள். உலகமே எனக்காக பிறந்ததுதான் என்ற கருத்தை கொண்டிருப்பார்கள். உலகில் உள்ள சர்வமும் எனக்கே அர்ப்பணம் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார்கள். இந்த குணாதிசயம் அவர்களை அயர்ந்து ஒரு இடத்தில் உட்கார விடாது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு வேண்டுமென்றே யாரையும் துன்புறுத்தவோ புண்படுத்தவோ மாட்டார்கள். அவர்களிடம் அசாத்திய பொறுமை அமைந்திருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு வேலை அதையும் உறுதியாக செய்தல், இலக்கை அடைதல் என திட்டம் போட்டு கடின உழைப்புடன் அந்த இலக்கை எளிதாக அடைவார்கள். இந்த பணியில் தங்களுடன் வருபவர்களையும் தூண்டுவதால் அவர்கள் சில சமயங்களில் சோர்வடைவதுண்டு. வாழ்க்கையில் வெற்றி பெற எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள். அதற்காக நேரம் காலம் பாராமல் உழைப்பார்கள். ஒரு வேலை முடிவதற்கு முன்பே அடுத்த வேலையில் ஈடுபட அவர்கள் மூளை தயாராகிவிடும். கவர்ச்சிகரமான தோற்றத்துக்கு இடையிலும் சிடுசிடுத்த முகம் அவர்களுக்கு வாய்த்திருக்கும். ஆனால் அந்த சிறுசிலுப்புக்குள்ளே அளவற்ற அன்பை காட்டும் இதயம் இருக்கும். உள்ளத்துக்குள் அலைமோதும் உணர்ச்சிகளை முன்கோபம் என்னும் முகத்திரை கொண்டு மூட முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்களை அறிந்தவர்களுக்கு அவர்களது ஆழமான அன்பை புரிந்து கொள்ள முடியும். அவர்களது ஆழமான அன்பை அவர்களும் ஏராளமான கனவுகள் நிறைந்திருக்கும். மற்றவர்களைப் போலவே அவர்கள் கனவுகளும் மகிழ்ச்சிகரமான முடிவுக்கு காத்திருக்கும். மகர ராசி ஆண்கள் இயற்கையிலேயே அதிக சந்தேக குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் தங்களது குடும்பத்தினரை பாதுகாக்க அதிக முன்னுரிமை அளிப்பார்கள். பொறாமை என வரும்போது தந்திரங்களை கையாண்டு எதிரிகளை வீழ்த்துவார்கள். அதில் தங்களையே இழக்க நேரிட்டாலும் அதற்காக அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். மகர ராசி ஆண்கள் பெண்களுடனேயே அதிகமாக சுற்றுவார்கள். இது அவர்களது பிறவி குணமாகவே இருக்கும். பெண் பிரியர்களான அவர்களில் பலரிடம் பழக பெண்கள் நிச்சயம் அஞ்சுவார்கள் என்று சொல்ல தேவையில்லை. ஆனால் அவர்களை பற்றி தெரியாமல் பழகிவிட்டு அவர்களது சபல புத்தி தெரியும் போது அந்த பெண்கள் தெளிவு பெறுவதுண்டு. ஆனால் ஒரு வகையில் மகர ராசி ஆண்கள் தங்களை நம்பும் பெண்களிடம் நேர்மையாகவும் கொஞ்சம் விசுவாசமாகவும் நடந்து கொள்வார்கள். அவர்களை நம்பிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கையை சூட்டுவார்கள். மகர ராசி ஆண்களுக்கு முகக்கவர்ச்சி இருக்கும் அளவுக்கு அகக்கவர்ச்சி இருக்காது. உள்ளுக்குள் அச்சமும் வெளியே வீரமுமாக காட்டிக்கொள்வார்கள். இன்னல்கள் எதிர்கொள்ள தயங்குவார்கள். ஆனால் சாதனையாளர்களான அவர்கள் அந்த இன்னல்களை சமாளிக்க உண்மையான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அந்த முயற்சிகள் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி தேடித்தரும் என்று சொல்லவும் வேண்டுமோ? மகர ராசி ஆண்கள் வெற்றியை பறைசாற்றுவதில் வல்லவர்கள். ஏற்கனவே கூறியது போல விளம்பர பிரியர்களான அவர்கள் ஸ்பீக்கர் வைக்காத குறையாக அதை மற்றவர்களுக்கு பரப்புவார்கள். தங்களது வெற்றி கதையை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதை அதிகமாக வெளிக்காட்ட முனைப்பு காட்டுவார்கள். அதே சமயம் தோல்வியை அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலாது. பெருந்தன்மையுடன் தோல்வியை ஏற்க மாட்டார்கள். தங்களது தோல்விக்கு ஏராளமான விளக்கங்களையும் நொண்டி சாக்குகளையும் தருவார்கள். மகர ராசி ஆண்கள் ஆடம்பரம், பகட்டு, படோடோபம் என எதையும் வெளிச்சம் போட்டு காட்டும் குணநலம் கொண்டவர்கள். விருந்து கேளிக்கைகளையும் ஆர்ப்பாட்டமாகவே செய்வார்கள். விருந்தாளிகள் அனைவரையும் சிறப்பு கவனம் மேற்கொண்டு கவனிப்பார்கள். பார்த்து பார்த்து அவர்களுக்கு ஊட்டுவார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் விருந்துகள் கொடுப்பதில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார்கள்.
மகர ராசிக்கார ஆண்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படும் தன்மை கொண்டவர்கள். தகராறுகளோ மோதல்களோ வந்தால் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். அதே சமயம் அவர்களை சுற்றியுள்ள ஒருவரையும் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க வேண்டும் என எண்ணுவார்கள். அதற்காக உண்மையில் செயல்படுவார்கள். அதை போலவே கோபம் வந்தாலும் கொஞ்சம் அதிகமாகத்தான் ஆவேசப்படுவார்கள். பழிக்கு பழி வாங்கும் உணர்ச்சி அவர்களில் பலருக்கு இருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதைப் போல பழிவாங்க எண்ணுவார்கள். மன்னிக்கும் மனோபாவம் அவர்களிடம் கொஞ்சம் குறைவாகவே காணப்படும். மகர ராசி ஆண்கள் அவர்களை சுற்றியுள்ள அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புவார்கள். குறிப்பாக தங்களுக்கு பிரியமானவர்களை எப்போதாவது அவர்களுக்கு தெரியாமல் சில முக்கிய முடிவுகளை பிரியமானவர்கள் எடுத்தார்களானால் அந்த மாதிரியான சமயங்களில் தங்களுக்கு பிரியமானவர்களான அவர்கள் மீதே சிறுபிள்ளைத்தனமாக பாய்வார்கள். சில சமயம் அந்த கட்டுப்பாடு சர்வாதிகாரம் போலவும் மாறும். அவர்களது பிறவி குணத்தால் ஒரு சிலரை நம்ப மறுப்பார்கள். அவர்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இராதவர்களை விரும்ப மாட்டார்கள். அவர்களிடம் அண்டாமல் தனித்திருக்கவே விரும்புவார்கள். மற்றவர்கள் மனிதர்கள்தானே என்ற எண்ணம் அவர்களுக்கு அந்த சமயங்களில் ஏற்படாது. அவர்களை ஒரு உள்நோக்கத்துடனேயே பார்ப்பார்கள். அதனால் சில நல்ல நண்பர்களும் அவர்களை விட்டு விலக நேரலாம். அவர்களுக்கு இயல்பாக வாய்த்துள்ள தோற்றமும் கவர்ச்சியும் பல விஷயங்களில் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சில நேரங்களில் அதுவே சிலருக்கு அவர்கள் மீது பொறாமையையும் ஏற்படுத்திவிடும். மகர ராசி ஆண்களை தவறான வழியில் யாராவது சீண்டினார்கள் என்றால் அவர்களது ஆவேசத்தை நேருக்கு நேர் சந்திக்க முடியாத நிலைமை சீண்டியவர்களுக்கு ஏற்படும். மகர ராசி ஆண்கள் அசாத்திய பொறுமைசாலிகள் என ஒரு இடத்தில் கூறியிருந்தோம். எல்லாவற்றுக்கும் விளக்கு இருப்பது போல அவர்கள் பொறுமைக்கும் சில இடங்களில் விளக்கு இருக்கும். அவர்களுக்கு வேண்டியவர்கள் என்றால் பொறுமை காட்டுவார்கள். வேண்டாதவர்கள் என்றால் அவர்களிடம் பொறுமையாக நடப்பது வீண் என நினைப்பார்கள். அவர்களுடன் தனிப்பட்ட முறையில் நெருங்குவதும் ஒட்டி உறவாடுவதும் மற்றவர்களுக்கு எளிதான காரியமாக இருக்காது. பிறருடன் கலந்து பேசுவது, கண்ணியமாக நடந்து கொள்வது என விரும்பும் அவர்கள் சில வேளைகளில் சிலரை மட்டுமே தங்களது கூட்டாளிகளாக தேர்ந்தெடுப்பார்கள். மகர ராசியில் பிறந்த ஆண்களில் சிலருக்கு முன்கோபம் ஏற்படக்கூடும். அந்த முன்கோபத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றே தெரியாது. அப்போது யாரும் அவர்களை அணுக முடியாது. தனிமையில் இருப்பதையே விரும்புவார்கள். நக்கல் நையாண்டிகளையும் பொறுத்து கொள்ள முடியாமல் கூட்டு புழு போல அடங்கி கிடப்பார்கள். அது அவர்களுடைய இயல்பான பழக்க வழக்கத்துக்கு முரணானதாக இருக்கும். மகர ராசி ஆண்கள் பொதுவாக அம்மா பிள்ளைகளாக இருப்பார்கள். குடும்பத்தினருடன் நெருங்கிய உறவு கொண்டிருப்பார்கள். அவர்கள் கணவராக இருந்தால் இயல்பாகவும் அணுக்கம் மிகுந்தவராகவும் இருப்பார்கள். தங்களது தோற்ற பொலிவு மனைவியை ஈர்ப்பது போல மனைவியும் இருக்க வேண்டும் என கருதுவார்கள். மகர ராசி ஆண்கள் அவர்களுக்கு பிறவியிலேயே வாய்த்துள்ள அசாத்தியமான குணநலன்களால் தலைமை பண்புகளால் மிகச்சிறந்த தொழிலதிபர்களாக உருவெடுப்பார்கள். சுயதொழில் செய்யாமல் வேறு பணிகளை செய்பவராக இருந்தாலும் தலைமை பண்புகளை கொண்டு வேலை பார்க்கும் இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார்கள். மகர ராசி ஆண்கள் வீடு வாசல் குழந்தை குட்டி என எல்லா வளமும் பெற்று வாழ்வார்கள். நேர்த்தியாக உடையணிந்து வரவேற்கும் புன்னகை புரியும் பூரணச்சந்திர ஒளி கொண்ட மனைவியால் அகமும் புறமும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அவர்களுக்கு பொருத்தமான அணுக்கமான மனைவியை ஆனந்தம் என்று கருதுவார்கள். மகர ராசியில் பிறந்த ஆண்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி, எந்த ராசி பெண்களை மணந்தால் அவர்களது வாழ்க்கை நன்றாக அமையும்? மகர ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் மேஷ ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் 10க்கு 8 பொருத்தங்கள் இருக்கும். வாழ்க்கை நலம் சிறக்க வாய்ப்புண்டு. அதற்கு இருவரும் ஒருவரையொருவர் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படுத்துவது இயற்கையே. கணவருக்காக தனது அடக்க குணத்தை சற்று விலக்கி வைத்து கணவருடன் கலகலப்பாக பழகினால் காலம் முழுவதும் வாழ்க்கை இனிக்கும். மகர ராசி ஆண்கள் ரிஷபராசியில் பிறந்த பெண்களை வாழ்க்கை துணையாக ஏற்றால் அற்புதமான ஜோடியாக இருப்பார்கள்.
ரிஷபராசி பெண் தனது கணவரை எப்படி நம்புவது, காதலிப்பது என்பதை உணர்ந்தவராவர். மகர ராசி ஆண் மனைவியை எப்படி பாதுகாப்பது, வசதி வாய்ப்புடன் வைத்திருப்பது என்பதை உணர்ந்தவர். எனவே இயல்பான நகைச்சுவை உணர்வால் கணவரை மகிழ்விக்கும் திறன் கொண்ட மனைவியால் உறவு வலுப்பெறும். மகர ராசியில் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்களாகப்பட்டவர்கள் மிதுன ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்கும் போது 10-5 பொருத்தங்கள் தான் இருக்கும். இருவரும் கருத்து வேறுபாடுகளை மறக்க நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். இரு ராசிகளும் உள்ள இயல்பான குணம் இருவரும் ஒத்துப்போவதில் சற்று இடையூறாக இருக்கும். திருமண பந்தம் ஏற்பட்ட பிறகு இதை சரி செய்வது இருபாலரின் திறமையிலேயே உள்ளது. கடக ராசியில் பிறந்த பெண்ணை மகர ராசியில் பிறந்த ஆண்கள் மணக்கும் போது 10-4 பொருத்தம்தான் உண்டு. ஆனாலும் உணர்வு பூர்வமான தம்பதிகளாக இருப்பார்கள். கணவன் தனது உணர்வுகளை மனைவியிடம் வெளிப்படுத்த வேண்டும், அதேபோல மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இவ்வாறு இருந்தால் மட்டுமே இவர்களது வாழ்க்கை வண்டி சீராக ஓடும். மகர ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் சிம்ம ராசி பெண்களை வாழ்க்கை துணையாக ஏற்றால் 10-8 பொருத்தம். சிம்ம ராசி பெண்கள் மகர ராசி ஆண்களை வெறுக்கும் குணங்களை கொண்டிருப்பார்கள். உதாரணமாக அதிகமான கலகலப்பு. பெண்களின் நவ நாகரிகம் ஆணுக்கு விருப்பமானதாக இருந்த போதிலும் சில நேரங்களில் அது வெறுப்பை தோற்றுவிக்க நேரிடும். ஆனாலும் சிம்ம ராசி பெண்கள் மகர ராசி ஆண்கள் உறுதிப்பாட்டோடு காதலிப்பவர்கள் என்றே கூற வேண்டும். மகர ராசியின் ஆண்கள் கன்னிராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் அற்புதமான பொருத்தமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாகவும் திகழ்வார்கள். ஆனந்தமான வாழ்க்கைக்கும் பஞ்சம் இருக்காது. துலாம் ராசியில் பிறந்த பெண்ணை மகர ராசி ஆண் மணந்தால் கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கையாகவே இருக்கும். இருவருக்குள்ளும் நல்ல குணங்கள் இருந்தாலும் துலாம் ராசி பெண்ணின் ஆடம்பரம் மகர ராசி ஆணால் ஜீரணித்து கொள்ள முடியாமல் இருக்கும். தன்னை பற்றியே பேசும் மகர ராசி ஆணின் சுய புராணம் பெண்ணுக்கு அலுப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் கடைசி வரை உறவு நீடிக்க வாய்ப்புண்டு. மகர ராசிக்கார ஆண்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்ணை மணக்கும் போது 10-9 பொருத்தம் உண்டு. மகர ராசி ஆணுக்கு விருச்சிக ராசி பெண் உண்மையான கனவு கன்னியாக இருப்பாள். பெண்ணின் சுறுசுறுப்பு ஆணுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தும். பதிலுக்கு அவன் தனது வலிமையான தோளை அவள் சாய்த்து கொள்ள காலம் முழுவதும் கொடுத்து துணை நிற்பான். மகர ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் தனுசு ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் 10-4 பொருத்தம் மட்டுமே உண்டு. இரு ராசிக்காரர்களுக்கும் இடையே மன பொருத்தம் அவ்வளவாக இருக்காது. குண இயல்புகள் மாறுபட்டால் சஞ்சலங்கள் ஏற்படும். மொத்தத்தில் கஷ்டமான உறவுதான் இருக்கும். மகர ராசி ஆண்கள் அதே மகர ராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் இருவருக்குள்ளும் இருக்கும் நகைச்சுவை உணர்வு பிடித்து போகும். மனதில் எதையும் ஒழிக்காமல் வெளிப்படையாக இருவரும் பேசுவது நல்லது. மொத்தத்தில் நல்ல உறவு காலாகாலத்துக்கும் நீடிக்க வாய்ப்புள்ளது. மகர ராசிக்கார ஆண்கள் கும்பராசியில் பிறந்த பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றால் இரு ராசிக்காரர்களுக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் காலத்தை கழிக்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கும்பராசி பெண்களின் சுதந்திரமான நடைமுறை மகர ராசி ஆணுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கக்கூடும். விட்டு கொடுத்தால்தான் உறவு ஏற்படும். மீன ராசியில் பிறந்த பெண்ணை மகர ராசி ஆண் வாழ்க்கை துணையாக ஏற்றால் 10-9 பொருத்தம் உண்டு. இந்த பெண் மட்டும் கிடைத்தால் மகர ராசி ஆணை போல அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. ஏனெனில் பெண்மையின் நளினம் கொண்ட மீனராசி பெண் கணவனை ஆக்கிரமிக்காத, அவனை சார்ந்து நின்று குடும்பம் நடத்துவதில் குணவதியாக இருப்பார். இப்படிப்பட்ட மனைவியை வைத்து வாழ எந்த கணவனுக்கு கசக்கும்? இந்த உறவு உண்மையிலேயே உன்னதமாக இருக்கும்.